நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அமாவாசை அப்படின்றது நம்முடைய முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் மிகவும் உகந்த நாளாக வந்து சொல்லப்படுது. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய பங்குனி மாத அமாவாசை. இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டை விரதம் இருந்து தவறாது மேற்கொண்டால் நம்மளுடைய குடும்பமும் தலைமுறையும் தலைக்கும் அப்படின்றது ஐதீகம். இன்னைக்கான அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு ரெண்டு பொருளை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாரை வேண்டி பூஜையில் வந்து வைத்துட்டு அதை கொண்டு போய் நம்ம பீரோவில் வைத்தோம்னா நம்ம வீட்டில் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த பொருள்கள், இந்த பூஜை வந்து எப்படி வந்து பண்ணணும், இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். மிகவும் ஒரு அவசரமான பதிவு தான் இந்த பதிவு, அதனால் பதிவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். வாங்க பதிவுகளை போடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுத்து அவங்களை நினைத்து நாம் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறப்போ குலதெய்வத்தோட அருளால் இதுவரைக்கும் நம்ம வாழ்வில் இருந்த துன்பங்கள் வந்து விலகி பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு நன்மைகள் வழங்கும் பல ஆண்டாக அமையும் அப்படின்றதும் நம்பிக்கை. அதே மாதிரி பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும் பங்குனி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு வந்து செய்யலாம். உச்சத்தோட 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்துக்கு இணையான புண்ணியமான பலன்களை வந்து தரக்கூடியது. பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் வந்து நடைபெற்றக்கூடிய மாதம் அப்படின்றதுனால மங்களகரமான மாதமாகவும் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதிகள் ரொம்பவே வந்து சிறப்பானவை. இந்த திதிகளில் வந்து நாம் சில பரிகாரங்களை வந்து பண்ணுறப்போ அதுக்கான முழு பலன்களையும் நம்மளால் வந்து பெற முடியும். இந்த வருடத்துக்கான பங்குனி மாத அமாவாசை திதி வந்து எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2023 அதிகாலை 1:54 வந்து துவங்குது. மார்ச் 22 அதிகாலை 12:01 வரைக்குமே இந்த திதி வந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து சர்வ அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாம். நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்குறவங்க முறைப்படி அந்த கடமையெல்லாம் வந்து முடிச்சிருங்க. அந்த மாதிரி விரதம் வந்து இருக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்து அந்த உணவை வந்து காகத்துக்கு வந்து வைக்கலாம். இது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி தர்ப்பணம் வந்து கொடுக்க முடியாதவங்க காகத்துக்கும் எல் சாதம் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பசியோடு இருக்கக்கூடிய யாராவது 3 அவங்களுக்கு பசி தீர்ற அளவுக்கு உணவு வந்து கொடுக்கலாம். இந்த அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா குலத்தை காக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்று 10:00 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை வேண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செய்யுங்க. இதுக்காக ஒரு 2 பொருளை மட்டும் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் 6:00 நீங்கள் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறீங்க. அந்த பொருள் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுற கல்லுப்பு. கல்லுப்பு இன்றைக்கி வந்து புதிதாக வந்து கடையிலிருந்து வாங்கி கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி மங்களவார அமாவாசை. பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில் நாம் உப்பு வாங்கி வந்து புதிதாக உப்பு வாங்கி வர்றது எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல தான் செவ்வாய்க்கிழமை என்றும் உப்பு வாங்கி கொண்டு வருவது மிக மிக வந்து சிறப்பு. அதனால் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு விரலி மஞ்சளும் தேவை. மஞ்சளும் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருள். எந்த ஒரு விசேஷத்திலுமே மஞ்சள் குங்குமத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. அதனால் மஞ்சளும் நம்ம வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறணும். இந்த 2 பொருளும் புதிதாக வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கிறேங்க. அதில் 1 ரூபாய் நாணயம் வந்து வச்சுடுங்க. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வந்த அந்த புதிதாக வாங்கிட்டு வந்த கல்லுப்பு பாக்கெட்டிலிருந்து 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து வச்சுருங்க. அது கூடவே 1 விரலி மஞ்சள். இந்த 3 சேர்த்து நாம் ஒரு முடிச்சா வந்து கட்டணும். இந்த முடிச்ச அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார வந்து வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து குறையணும். அதே மாதிரி பணப்பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னா பணப்பிரச்சனை வந்து தீரணும். புதிதாக வந்து சொத்து வாங்கணும் அப்படின்னா அதற்காகவும் நாம் வந்து வேண்டிக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய மங்களவார அமாவாசை. இந்த நாளில் வந்து புதிதாக வந்து சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களும் இந்த
என்ன ஒரு பரிகார முறையை வந்து பின்பற்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாக வந்துட்டு அமையும். இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் அந்த முடிச்சை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வேண்டிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய உங்கள் பீரோலோ அல்லது பணப்பெட்டியிலோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த முடிச்சை வந்து வச்சுருங்க. இந்த முடிச்சை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அதாவது அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த முடிச்சை வந்து மாற்றணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மறுபடியும் பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த உப்பையும் மஞ்சள் விரலி மஞ்சளையும் மட்டும் புதிதாக வந்து மாற்றி வச்சுக்கிறேங்க. அன்றைய தினமும் புதிதாக வந்து கல்லுப்பு அண்ட் விரலி மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்து இதே போல் ஒரு முடிச்சு வந்து கட்டி அதை வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வந்து நினைத்து உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய போற்றி மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து சொல்லலாம். எங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்றவங்க ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை வந்து சொல்லிட்டு மறுபடியும் அந்த முடிச்ச உங்களுடைய பீரோலில் வந்து வச்சுருங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை வந்து நீங்கி செல்வ வரவு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அந்த எதுக்காக வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலும் வந்து நிறைவேறும். மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திதியில் அதாவது அமாவாசை பௌர்ணமி திதிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் வந்து அதிகம். அதனால் இந்த திதிகளில் இந்த வழிபாட்டை வந்து செய்கிறப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி. இந்த திதியில் நாம் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக பலன்கள் வந்துட்டு கிடைக்கும். அனைவருமே இந்த ஒரு வழிபாட்டை வந்து முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வேண்டியது வேண்டிய பதிவே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வந்து வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.